மறக்காம இப்போ நீங்க பாக்குறது கரும்பு தாங்க. எவ்வளவு ஈஸியா தோலை உரிச்சிட்டு இருக்காருன்னு பாருங்களேன். இதே கரும்பு நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் பொங்கல் டைம்ல எல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, கருப்பு கலர்ல இருக்கும் அந்த கரும்பை நம்ம பல்ல வச்சு கடிச்சு கடிச்சு இழுப்போம். ஆனாலும் அது வராது, அவ்வளவு ஹார்டா இருக்கும். ஆனா அந்த கரும்பு கொஞ்சம் வளையறதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இருக்குமாங்க. அதை பிரிச்சு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்குமா. சில பேருக்கு செராமிக் ப்ராடக்ட்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அப்படிதான். இப்போ நீங்க பாக்குறது கூட ஒரு செராமிக் பவுல் தான். அந்த பவுல்ல எவ்வளவு அழகான மைன்யூட் ஹேண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். அதை அந்த கோட்டிங்ல கொண்டு போய் முக்கி எடுக்கிறாங்க. அது பாக்குறதுக்கே வேற லெவல் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குல்ல. பயங்கரமான பனி பொழிவுனால ஒருத்தருடைய கார் ஃபுல்லா பனி அப்படியே படிஞ்சு போயிருக்கு. அதை ஒரு பிரஷ் வச்சு ரொம்பவே அழகா சர்ற சரன்னு இழுக்கிறாரு. அதை பாக்குறதுக்கே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. இங்க ஒரு அக்கா பனிக்கட்டியா உறைஞ்சு போயிருக்கிற ஒரு தூண்ல போயிட்டு அவங்க நாக்கை கூட நீட்டுறாங்க. அந்த நாக்கம் அப்படியே ஸ்டிக் ஆகி அதோட ஒட்டிக்குச்சு பாருங்களேன், காவடியா இருக்கு. நாக்கு அதுல இருந்து இழுக்க ட்ரை பண்றாங்க, ஆனாலும் அவங்களால முடியல. ஆப்பிள் பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதனுடைய தோலை சீவும் போது பழமும் சேர்ந்து வருவாங்க. அதுக்காகவே இந்த கிச்சன் செட்டை உருவாக்கியிருக்காங்க. இதில் நம்ம ஆப்பிள் பழத்தை மாட்டிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்பிள் பழம் அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் அதனுடைய தோலை உரிச்சிக்கிட்டே வரும். ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை நம்மளும் வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் அம்மா தோசை கரண்டி வச்சு தான் தோசை சுட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் வீட்டை துடைக்கிற மாப்பை வச்சு தோசை சுடுறாருங்க. ஆனால் வேறு லெவலில் பேப்பர் தோசை மாதிரி தான் வருது. ஆனால் இதை சாப்பிடணும்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கொமட்டிக்கிட்டு வருதுங்க. ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மோல்டில் லவ் அப்படிங்கிறத மிரரிங் டேப்பில் எழுதிட்டு அது மேலே ரெட் கலரில் ஏதோ ஜெல் மாதிரி ஊற்றிட்டு அதை ஒரு லிக்யூடில் முக்கி எடுக்கிறாங்க. அது தனியாக பிரிஞ்சு வந்துடுதுங்க. பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதனுடைய லுக் இப்படி தான் இருக்குது. உண்மையிலே செம்மையாக இருக்குல்ல. அச்சு வெள்ளத்தை காய்ச்சினா ஒரு சிரப் மாதிரி வருங்க. அந்த சிரப்பு வச்சு தான் நிறைய பேர் ஜவ்வு மிட்டாயெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே ஒருத்தர் யூனிக்காக ஸ்பூனில் அந்த சிரப்பை எடுத்து தோசைக்கல்லில் என்ன கார்ட்டூன் வேணுமோ அந்த கார்ட்டூனில் சூப்பராக அழகாக டிராயிங்லாம் பண்ணுறாரு. உண்மையிலே இதை பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குல்ல. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது சோப்பில் இந்த மாதிரி கம்பி வச்சு கீச்சி எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் இது உண்மையிலேயே ஒரு ஸ்பாஞ்சுங்க. அந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இதை அமுக்கின உடனே அந்த தண்ணியெலாம் வெளியே வருது பாருங்களேன். பார்க்குறதுக்கே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல. இந்த அக்கா அவங்களுடைய கையிலேயே ஒரு டிராயிங் வரைகிறாங்க. இந்த டிராயிங்க்கு அவங்க ரெண்டு எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று கலர் பென்ஸு, இன்னொன்று என்னென்னா காது குடையிறதுக்கு யூஸ் பண்ணுற இயர்பட்ஸுங்க. ரொம்பவே அழகாக ஒரு 3D டிராயிங் மாதிரி வரைஞ்சிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இந்த ஸ்க்வீசருக்குள்ள நிறைய ஜெல்லி பால்ஸை போடுறாங்க. இப்போ இந்த ஸ்க்வீசரை வச்சு ஸ்க்வீஸ் பண்ணுறாங்க. அந்த ஜெல்லி பால்ஸ் எல்லாம் அப்படியே பிதுங்கிக்கிட்டு வெளியே வருது. அதை பார்க்குறதுக்கே சூப்பராக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லவ் அப்படிங்கிற மோல்டு பார்த்தோம். இப்போ என்னென்னா ஆப்பிள் மோல்டு தாங்க. இந்த ஆப்பிள் மோல்டில் அதனுடைய லீஃப்க்கு க்ரீன் கலர் ஜெல்லும் அதனுடைய பழத்துக்கு ரெட் கலர் ஜெல்லும் கொடுத்து அந்த லிக்யூடில் முக்கிய எடுக்கிறாங்க. பாருங்களேன், அது தனியாக சூப்பராக ரியல் ஆப்பிள் பழம் மாதிரியே வந்துருச்சுல. இந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே ஜிகினாவாக வச்சுருக்காங்க. இதை இப்போ பிதுக்குவாங்க பாருங்கள். நமக்கு பார்க்குறதுக்கே வேறு லெவல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். சொல்லலை, செம்மையாக இருக்குல்ல. இந்த பாப்பா இவ்வளோ எம்டி பாட்டில்ஸை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. இந்த பாட்டிலோட மூடி எல்லாத்தையும் கீழே கவத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இந்த எம்டி பாட்டில்ஸை நிற்க வச்சுருக்காங்க. இப்போ அவங்க கையில் இருக்கிற ஒரு கம்பியை வச்சு கீழே இழுப்பாங்க. அந்த பாட்டிலோட மூடி மட்டும் வெளியே போய் விழுங்க. அந்த பாட்டில் ஒன்று கூட கீழே விழாது. உண்மையிலேயே செம்மையாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு புக்கில் அப்படியே ட்ரீம் அப்படிங்கிற வேர்ட்ஸை புக்ஸுடைய பேப்பர்ஸ் எல்லாம் மடக்கி 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 ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி கேலண்டர்ஸ்லாம் நம்ம வீட்டில் நிறைய வரும் இல்லையா, அந்த கேலண்டர் பேப்பர்ஸ் எல்லாம் மடக்கி மடக்கி குட்டி ஹட் மாதிரி, அதாவது குட்டி குடிசை வீடு மாதிரிலாம் பண்ணுவேங்க. நீங்களும் 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நம்மக்கிட்ட மொபைல்லாம் இருக்காது. டைம் பாஸுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு சுற்றிட்டு அலைவோம்.
யாரெல்லாம் கேப்பச்சினோ காஃபி குடிச்சிருக்கீங்க? கேப்பச்சினோ காஃபின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த காஃபி மேலே இருக்கிற ரொம்பவே அழகான ஆர்ட் தான். அந்த ஆர்ட்டை இங்கே ஒருத்தர் ரொம்பவே சூப்பராக பண்ணுறாரு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஆனால் நான் இது வரைக்கும் கேப்பச்சினோ குடித்ததே கிடையாது, நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு மட்டும் சொல்லுங்கள். ஒரு குட்டி போர்டில் நிறைய குட்டி குட்டி ஆணியாக அடித்து வச்சுருக்காங்க. அந்த ஆணி எல்லாத்துலேயுமே நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கான நூல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நூலை வச்சு சுற்றி சுற்றி ரொம்பவே அழகாக யூனிகார்ன் குதிரையை பண்ணியிருக்காரு. உண்மையிலே செம அழகாக இருக்குல்ல. யாருக்கெல்லாம் கார்விங்னா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நிறைய பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு குட்டியாக ஒரு நைஃப் மாதிரி வச்சு நமக்கு என்ன டிசைன்ஸ்லாம் வேணுமோ அந்த டிசைனில் அதை கீறி கீறி நிறைய வித்தியாசமான ஷேப், நிறைய வித்தியாசமான ஃப்ளார்ஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் பண்ணுறது கூட வாட்டர்மெலனில் ரொம்பவே அழகாக ஃப்ளார் மாதிரி பண்ணிட்டுருக்காரு. செம்மையாக பண்ணியிருக்காருல. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த கிராஃப்ட் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச இலையில் கூட இவ்வளோ அழகாக பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த காஞ்ச இலையில் நம்மளுடைய தேசிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உருவத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே செம்மையாக இருக்குல்ல. நான் இந்த மாதிரி பண்ணதே கிடையாதுங்க, ஆனால் காஞ்ச இலையெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சின்ன வயசுலலாம் மாசம் ஆட் ஒன்று வருங்க, அந்த ஆடில் மாம்பழத்தை இப்படி கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்கும்போதே நமக்கு எச்சி ஊறும், அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிடணும் போல். ஆனால் அது எப்படி கட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இப்படி தான் கட் பண்ணுவாங்களாம். அந்த காலத்துலலாம் விளம்பரங்களை பார்க்குறதுக்காகவே ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்கும், அது வேறு யாரும் கிடையாது, என்ன மாதிரி இருக்கிற 90s கிட்ஸ் தான். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் அம்மா அப்பா இல்லைனா டீச்சர் உங்களை பாராட்டியிருக்காங்களான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நம்ம சேனல் பார்க்குற சிலங்கள்லாம் ரொம்பவே சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் நம்ம சேனல் பார்க்குற சிலங்கள்லாம் ரொம்பவும் நல்ல பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீயா ஸ்ரீராம் அப்படிங்கிற சிலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அவங்க அம்மாவுக்காக டீ போட்டு கொடுத்தாங்களாம், அவங்க அம்மா அவங்கள ரொம்பவே பாராட்டினாங்களாம். உண்மையிலே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது சூப்பர் சிலம், எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மாவுக்கு இந்த மாதிரி எப்போவுமே ஹெல்ப் பண்ணுங்கள். சகானா அப்படிங்கிற சிலம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து இப்போ அவங்க சிக்ஸ்த்து படிக்கிறாங்களாம், இப்போ வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கிட்டுருக்காங்களாம். உண்மையிலே செம்மதான் இல்லை, நம்ம சேனல் பார்க்குற சிலங்கள் நல்லாவும் படிக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஜனனி செல்லம் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் பாராட்டு வாங்குவாங்களாம். எதுக்காகனா அவங்க ரொம்பவும் டிசிப்ளினாக இருப்பாங்களாம், நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்களாம், அவங்க சூப்பராக காமெடியும் பண்ணுவாங்களாம். செம்ம செல்லம், எனக்காக ஒரு காமெடி சொல்லுங்களேன். ஏய், எனக்கு பிடிச்ச சின்சான் சின்சான் சின்சான். இந்த சின்சான் டிராயிங்கை ரொம்பவே அழகாக கணேஷ் மஞ்சுநாத் அப்படிங்கிற செல்லம் தான் வரைஞ்சிருக்காங்க. உங்கள் டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செல்லம். இன்றைக்கி அக்காவுடைய நியூ சேனல் கலாட்டா இன்ஃபோ ஷேரில் கரெக்டாக ஈவினிங் 6 மணிக்கு வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். லைவ் சாட்டும் வரும், லைவ் சாட் 5:45 PM நான் பண்ணுவேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னுடைய வீடியோவில் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.